எதை கொண்டு வர முடியாது என்றார் ரிஷாட். சகல முஸ்லிம் எம்பிக்களுடனும் பேசுவேன் என்றார் விஜயதாசர். முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் மூலம் தொடர்பில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்பொன்றை நடத்துவதற்கு அவசரமாக ஏற்பாடு செய்யுமாறு, அதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களை உள்வாங்கி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவிடம் வேண்டுகோள் விடுத்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறியதாவது, நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச புதிதாக கொண்டு வந்துள்ள 11 சட்ட மூலங்களும் நாட்டுக்கு தேவையானவை. ஆனால் இவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களிலேயே அரசியலுக்கு அப்பால் செயற்படுத்துபவை மூலமே இதனுடைய பலாபலன்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் என அவர் தெரிவித்தார். அந்த வகையில் இந்த சட்ட மூலங்கள் அரசியலுக்கு அப்பால் செயற்படுத்தப்பட வேண்டும் என வேண்டுகிறேன் என அவர் கூறினார். முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்ட மூலம் தொடர்பில் முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரி ஒரு குழுவை நியமித்தார். எனினும் சில அழுத்தங்கள் காரணமாக இஸ்லாமிய விழுமியங்களுக்கு அப்பால் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு தற்போதைய நீதியமைச்சராகிய உங்களிடம் அது வழங்கப்பட்டதாக நாம் அறிகின்றோம். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு சந்திப்பை நீதியமைச்சிலோ பாராளுமன்றத்திலோ விரைவில் ஏற்பாடு செய்து தருமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். இது குறித்து எமது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கும் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கும் அது வழிகோலும் என நம்புகிறேன். எனவே இவற்றை சரியான முறையில் செய்ய வேண்டும் என, அழுத்தங்கள் மூலம் இவற்றை கொண்டு வர முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். இதன்போது பதிலளித்த நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச, இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீமுடன் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டேன். மேலும் குழுவின் பரிந்துரைக்கு அமைய அந்த சட்ட மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வார காலத்திற்குள் அனைத்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருக்கிறேன் என விஜயதாஸ் ராஜபக்ச கூறியிருந்தார். அழுத்தங்கள் மூலம் முஸ்லிம் சட்டத்தை கொண்டு வர முடியாது. பிரித்தானிய பிரஜையான டயானா விசா பெற்றுக் கொள்ளாமல் நாட்டில் தங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. பிரித்தானிய பிரஜையான ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே சட்ட ரீதியாக விசா பெற்றுக் கொள்ளாமல் நாட்டில் தங்கியிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து December 15 அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று உத்தரவிட்டார். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேயின் பிரஜா உரிமை தொடர்பில் சட்டத்தரணிகள் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தில் பரிசீலித்த போதே பிரதமர் நீதவான் நந்தன அமரசிங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதனிடையே டயானா கமகே தொடர்பில் சட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அது தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய பிரஜையான டயானா விசா பெற்றுக் கொள்ளாமல் நாட்டில் தங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. பிரித்தானிய பிரஜையான ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே சட்ட ரீதியாக விசா பெற்றுக் கொள்ளாமல் நாட்டில் தங்கியிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து December 15 அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று உத்தரவிட்டார். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேயின் பிரஜா உரிமை தொடர்பில் சட்டத்தரணிகள் குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தில் பரிசீலித்த போதே பிரதமர் நீதவான் நந்தன அமரசிங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதனிடையே டயானா கமகே தொடர்பில் சட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் அது தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுக்க 80 லட்சம் ரூபாய் மோசடி. அருட்தந்தைக்கு விளக்கமறியல். 80 லட்சம் ரூபாயை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த அருட்தந்தை ஒருவர் எதிர்வரும் 22 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜப்பானில் இருந்து பிராடோ ரக வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்து தருவதாக தெரிவித்து மோசடி செய்த சந்தேக நபரான அருட்தந்தை நேற்று கோட்டை நீதவான் திலின கமகை முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஷியாமலி சமரநாயக்க என்ற பெண்ணுக்கு தமது சேவை பெறுநர் இந்த பணத்தை வழங்கியுள்ளதாகவும், அப்பெண் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்றும் அருட்தந்தையின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இந்த பெண்ணுக்கு பணம் வழங்கியதற்காக ஆவணத்தை முன்வைக்க முடியுமா என சந்தேக நபரான அருட்தந்தையிடம் நீதவான் வினவினார். எனினும் அவ்வாறான ஆவணத்தை அவரது தரப்பினர் முன்வைக்கவில்லை. இந்த நிலையில் அருட்தந்தை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். IMF-இன் உதவி கிடைக்குமா? பீரிஸ் வெளியிட்டு சந்தேகம். நாட்டில் தேர்தல் நடத்தப்படாவிட்டால் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதியுதவியை எதிர்பார்க்க முடியாது எனவும், வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ஈடுகட்ட ஏற்றுமதி மற்றும் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் நேற்று தெரிவித்தார்.
அடுத்த ஆண்டு அரசின் செலவினம் வருவாயை விட மூன்று மடங்கு அதிகமாகும். எனவே அந்நிய செலாவணியை பெறும் முறையை கண்டறிய வேண்டும் என்று பேராசிரியர் ஜி எல் பியரிஸ் குறிப்பிட்டார். இலங்கையின் பிரதான ஏற்றுமதி சந்தையான மேற்கு ஐரோப்பாவின் வரி சலுகையான ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை ஒரு பெரிய நன்மை என்றும் தெரிவித்தார். ஆனால் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை என்பது உரிமையோ பரிசோ அல்ல, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று கூறிய பேராசிரியர் ஜனநாயகம் தரநிலையால் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே முக்கிய நிபந்தனை என்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட ஒப்பந்த தரவுகள் நாடாளுமன்ற நிதிக்குழுவிற்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் மேற்படி தரவுகள் வேறு நபர்களிடம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மேலும் தெரிவித்தார்.